முதல்ல நம்ம புதுடைமூர்த்தி ஐயாவுக்கு முதல்ல நன்றி. இப்போ வந்து நான் வந்து பாரம்பரியம் ஜோசியம் படிச்சதுல ஒரு இன்ட்ரெஸ்ட்ல தான் இதை வந்து கத்துக்கலாம் அப்படின்ற ஒரு தேடல் இருந்தது. நம்ம லைஃப்ல என்ன இருக்கும், நெக்ஸ்ட் என்ன பண்ணணும் அப்படின்ற ஒரு தேடலுக்காக ஜஸ்ட் நம்மளோட ஏல்பி யூடியூப் வீடியோஸ் பார்த்து இதை கத்துக்கலாம் அப்படின்ற அந்த கிளாஸ் அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் வந்தது. அதை பார்த்து தான் நம்ம பேசிக் சேர்ந்தேன். ஸோ பேசிக்லி ஒரு ஓரளவுக்கு புரிஞ்சுது நம்மளோட லைஃப் இன்னைக்கு எப்படி இருக்கு, எதனால எப்படி இருக்குன்றது புரிஞ்சுது. அதுக்கடுத்து அட்வான்ஸ் லெவலில் இன்னும் கொஞ்சம் அதிகமாக கத்துக்கலாம், இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலில் கத்துக்கலாம் அப்படின்னு அட்வான்ஸாக சேர்ந்தேன். ஸோ இட்ஸ் ரியலி வண்டர்ஃபுல். எஸ்பெஷலி நம்மளோட சாஃப்ட்வேர் வந்து ரொம்ப 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 யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஸோ அதை வச்சு இப்போ எப்படி ஆயிடுச்சுன்னா, நம்ம எப்படி நம்ம எவ்ரிடே மார்னிங் எழுந்த உடனே வாட்ஸ்அப்பு ஃபேஸ்புக் செக் பண்ணுற மாதிரி, இப்போ என்னோட டெய்லி ஆக்டிவிட்டீஸில் முதல்ல எழுந்த உடனே நம்ம ஏஎல்பி ஆப்பை தான் ஓப்பன் பண்ணுறேன். ஏஎல்பி ஆப்பை ஓப்பன் பண்ணி இன்னையோட கரண்ட் டே ஏஎல்பி பிபிஆரில் எப்படி இருக்கு அப்படின்ற பார்த்துட்டு அதை பேஸ் பண்ணி சில டிசிஷனாக எடுத்து அன்னையோட டே வந்து நம்ம மூவ் பண்ணுறேன். இது வந்து என்னோட பர்சனல் லைஃப்பில் இது நான் கற்றுக்கப்புறம் என்னோட ஃப்ரெண்ட்ஸ் என்னோட ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ்க்கு அவங்களோட ப்ரிடிக்ட் பண்ணி அவங்களுக்கு என்னென்ன பிரச்சனை இருக்குன்னு நான் அவங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணும்போது அவங்க அது எல்லாமே ஒத்துட்டு, சப்போஸ் இப்போ ஏதாவது முயற்சி பண்ணோம் அப்படின்னு அவங்கள மைண்ட்ல இருந்ததுன்னா நான் அதை அவங்கள ஸ்டாப் பண்ணி சொல்லியிருக்கேன். பிகாஸ் என்னோட ரிலேட்டிவ் ஒருத்தர் ஒரு இப்போ இன்வெஸ்ட்மெண்ட் பண்றதுக்கு ரெடியா இருந்தாங்க, ஆனா அவங்களோட டைம் வந்து நம்மளோட ஏஎல்பி நான் செக் பண்ண போது அவங்களுக்கு வந்து உபய லக்னத்துல ஏஎல்பி வந்தது. ஸோ நம்மளோட ரூல் பிரகாரம் உபய லக்னம் இருக்கும்போது தே ஷுட் நாட் டூ ஃபர்தர் இன்வெஸ்ட்மெண்ட் இந்த பிசினஸ் அப்படின்னு நம்மளுக்கு ஒரு ரூல் இருக்கு. ஸோ அதை நான் அவங்களுக்கு சொன்னதுக்கு அப்புறம் அந்த இன்வெஸ்ட்மெண்ட் அவங்க ஸ்டாப் பண்ணிட்டாங்க. ஸோ இது வந்து லைஃப் சேவர். சப்போஸ் நம்ம இந்த ப்ரொடக்ஷன் நம்ம கொடுக்க முடியல அப்படின்னா அவங்க டெஃபினட்டா அந்த இன்வெஸ்ட் பண்ணியிருப்பாங்க, அவங்க ஃபர்தர் லாஸ்ல போயிருப்பாங்க. ஸோ அது ஒரு பெரிய லைஃப் சேவரா இருக்கு அந்த நம்மளோட ஏஎல்பி அஸ்ட்ராலஜி. அது மட்டும் இல்லாம கடந்த குரு பூர்ணிமா அன்னைக்கு என்னோட ஃப்ரெண்டுக்கு நான் ப்ரிடிக்ட் பண்ணி அவர்கிட்ட இருந்து ஒரு நான் ஒரு 501 ரூபாய் நான் தட்சிணையும் ரிசீவ் பண்ணேன். ஸோ இது வந்து என்னோட செகண்ட் சோர்ஸ் ஆஃப் இன்கம்மா கூட நான் ஜோதிடம் யூஸ் பண்ணலாம் அப்படின்ற ஒரு கான்ஃபிடண்டா வந்திருக்கு. ஸோ இது எல்லாத்துக்குமே பொதுவுடைமூர்த்தி ஐயா அவரோட ஹார்ட் ஒர்க். நான் ஐ திங்க் நான் பேசிக் கிளாஸ்ல ஒரு ரிவ்யூ கொடுத்துருந்தேன், இந்த ஒரு இன்வென்ஷனை வந்து டெஃபினட்டா ஏஎல்பி மூர்த்தி சா புதுவுடை மூர்த்தி சாய் ஐயா வந்து இந்தியா தவிர லைக் யூஎஸ்ஏ இல்ல வேற அதர் கண்ட்ரில பண்ணியிருந்தாருன்னா இது வந்து பெரிய ஒரு குளோபல் இன்வென்ஷனா போய் நம்ம காப்பிரைட்ஸ் அண்ட் பேட்டன்ட் ரைட்ஸ் எல்லாமே வாங்கியிருக்கலாம். டெஃபினட்டா நம்ம இந்தியாவில இருக்குன்னா அது கூட அப்ளை பண்ணலாம். நீங்க ஒரு தடவை கர்மா கிளாஸ்ல வந்து சொன்னாங்க, நம்ம இந்தியா வந்து கர்ம பூமி, இங்க வந்து நம்ம வேலை சேர்த்துதான் வந்திருக்கோம் அப்படின்றதுக்காக. ஸோ ஆனா இந்த கர்ம பூமி பேஸ் பண்ணிதான் எல்லா நாடுகளுக்கும் நம்மளோட ஒரு அட்வைஸ் கொடுக்க முடியும், இல்லைன்னா நம்ம ஒரு ப்ராப்பரான கைடன்ஸ் கொடுக்க முடியும் அப்படின்றது கூட நம்ம இந்த அஸ்ட்ராலஜி இங்கிருந்து தான் நம்ம இன்வென்ட் ஆயிருக்கு. ஸோ அதனால இது வந்து ஒரு பெரிய குளோபல் லெவலுக்கு போகணும் அப்படின்றதுக்காக என்னோட விருப்பமா இருக்கு. இப்போ ஏஎல்பி படிச்சதால ஒரு ஏஎல்பி அஸ்ட்ராலஜரா அந்த ஒரு மூமெண்ட்டுக்காக இந்த ஏஎல்பி குளோபல் மூமெண்ட் கொண்டு போறதுக்காக என்னோட முடிஞ்ச ஹெல்ப் கூட பண்ணணும் அப்படின்ற ஒரு மைண்ட் செட் இருக்கு. ஸோ எல்லா பொதுவுடைமூர்த்தி ஐயாக்கு நன்றி, அப்புறம் எல்லா குருமார்களுக்கும் நன்றி, அப்புறம் கூட படிச்ச எல்லா சக நண்பர்களுக்கும் நன்றி. ஏன்னா அவங்களோட ஒரு ஒரு கேள்வியும் கூட நம்மளுக்கு வந்து அடிஷ்னலா இன்ஃபர்மேஷன் அடிஷ்னல் எஜுகேஷன் கொடுக்குது. ஸோ எல்லா நண்பர்களுக்கும் நன்றி. ஸோ ஆஸ் எ குரூப் இந்த ஏஎல்பி ஒன்று ஒரு குளோபல் மூமெண்ட்டாக கொண்டு போகணும் அப்படின்றது எனக்கு ஒரு பெரிய விருப்பமாக இருக்கு மேடம்.